வணக்கம். என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் வந்து பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். பீட்ரூட் பொரியல் வந்து ஒரு சின்ன பீட்ரூட்டு தாங்க, இந்த அளவுக்கு ஒரு சின்ன பீட்ரூட்டில் நான் செஞ்சுருக்குறேன். இது மீடியம் சைஸு ஒரு பீட்ரூட்டு. இந்த அளவு பீட்ரூட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயத்தை அரிஞ்சி வச்சுருக்கேன், ரெண்டு பட்டை மிளகா, கொஞ்சோண்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு தனியா, அப்புறம் பூண்டு பல் வந்து ரெண்டு மூணு பூண்டு பல், கருவேப்பிலை, கொத்தமல்லின்ட்டா இல்லை குற கொத்தமல்லி தலை இருந்தால் தூக்கிக்கலாம், தேங்காய் துருவல், இவ்வளோ தாங்க சேவையானது. தாளிப்பு சாமான்கள் நம்ம போட்டுக்கிறோம். இந்த பீட்ரூட் வந்து தோல் சீவி, இந்த கேரட்டு சீவிரம் பாருங்கள், அது மாதிரி இதெல்லாம் சீவி வச்சுக்கணும். அவ்வளோதான். இதுக்கு வந்து நம்ம எண்ணெய் வந்து காயுது. எண்ணெய் காய்ஞ்சதும் நம்ம என்ன செய்யறோம்னா, கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் போட்டு தாளிக்கிறோம். இதில் மெயினாக என்ன ஒரு பாயிண்ட்டுன்னா, இந்த ஜீரகம் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு தாளிச்சிங்கன்னு வச்சிங்களேன், இந்த பீட்ரூட்டு பொரியலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த பீட்ரூட் பொரியல், மற்ற பொரியலுக்கும் கிடையாது. இந்த பீட்ரூட் பொரியலுக்கு வந்து நம்ம வந்து நம்ம ஜீரகம் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு தாளிச்சோம்னு வச்சிங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு சின்ன டிப்பு தான். சாதாரண பொரியல் சேர்ந்ததை விட பீட்ரூட், இந்த ஜீரகம் போட்டு இந்த பீட்ரூட் பொரியலுக்கு தாளிக்கும் போது சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்குங்க. அதில் மறக்காமல் எல்லோரும் வந்து ஜீரகத்தை போட்டுங்க. உளுத்தம் பருப்பும் கடுவும் போட்டிருக்கேன், கொஞ்சம் எண்ணெய் காயத்து முடி போட்ட முளக்கு, பொரியறதுக்கு கொஞ்சம் நாழி ஆகுது பார்த்துங்க. எப்போவுமே வந்து எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன், எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம வந்து பொரியலோ வறுவலோ பண்ணுறோம்னு வச்சிங்களேன், அந்த வானலில் வந்து அது ஒட்டாமல் வரும். எண்ணெய் காயாமல் நம்ம போட்டோன்னா ஒட்டிக்கும். இப்போ இது வந்து பொரியலுங்கிறதுனால பரவாயில்ல, இப்போ வறுவலுக்கு இந்த மாதிரி நம்ம எண்ணெய் காயத்துக்கு முடி போட்டு இது பண்ணோம்னா வறுக்கும்போது ஒட்டிக்கிட்டே வரும். நம்ம நான்ஸ்டிக்காக இருந்தால் பரவாயில்ல, நான்ஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன். அதில் நான்ஸ்டிக் யூஸ் பண்ண, இது நான்ஸ்டிக் யூஸ் பண்ணவங்க என்ன மாதிரி சாதாரண பண்ணல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் காஞ்ச பிறகு எதுவுமே பண்ணிங்கன்னா இதாக இருக்கும். பண்ண ஜீரகம் போட்டிருக்க பாருங்க, ஜீரகம் கொஞ்சம் மெயின் இன்க்ரீடியன்ட், அது போட்டுக்கணும், போட்டால் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வந்து நான் வந்து கறி வச்சு வெங்காயத்தை போட்டுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் போட்டுருந்தேங்க. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக, இது ரெண்டு பேருக்குள்ள அளவு தான் நான் செஞ்சு காட்டுறது. உங்களுக்கு எவ்வளோ வெண்மை கூட, இப்போ ரெண்டு பீட்ரூட் போட்டிங்கன்னா ரெண்டு வெங்காயம் போட்டுக்கலாம், ரெண்டு நாலு பச்சை மிளகா அதுமாரி கூட்டிக்கலாம், காஞ்ச மிளகா போட்டுக்கலாம், போட்டுக்கிட்டேன். அப்புறம் அந்த பூண்டு நறுத்து நான் பழுது இருப்பாங்க, அதையும் போட்டுக்கிறோம். அப்புறமா வந்து இந்த கருவேப்பிலை இருந்துக்குவாங்க, அதையும் போட்டுக்கிறோம். போட்டு இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌனாக வதக்கிக்கணும். வெங்காயத்தை நல்லா ப்ரௌனாக வதக்கிக்கோங்க, கொஞ்சம் நல்லா மெரும் கலரில் வதக்கிக்கணும், இல்லாட்டி டேஸ்ட்டு கொடுக்காது. கொஞ்சம் பச்சையாக இருந்ததுன்னு வச்சிங்களேன் டேஸ்ட் வராது, நல்லா கொஞ்சம் நல்லா பார்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து தள்ளி இருக்குது, இந்த ஜீரகம் மெயினாக போட்டுக்கணும். இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ரெண்டு மூணு பூண்டு பல் சேர்த்துட்டிங்கன்னா எப்போவுமே உடம்புக்கு நல்லது, அதனால் ரெண்டு மூணு பூண்டு பல் நான் சேர்த்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சமையலில் கொஞ்சம் பூண்டு சேர்த்துருக்கோம்னு வச்சுங்க, அது உடம்புக்கு நல்லது இல்லையா. இப்போ இந்த வைரஸ் வந்ததெல்லாம் எல்லோரும் வந்து கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ் ஆகிட்டாங்க. இப்போ இது வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பீட்ரூட்டு நான் வந்து இது பண்ணி வச்சுருக்கேங்க, துரிய வச்சுருக்கேன், நடுவில் உப்பு வச்சுருக்கேன். இந்த பீட்ரூட்டை இதில் போட்டுக்கிறோம். இது ஜஸ்ட்டு ரெண்டே நிமிஷத்தில், ஒரு மூணு நிமிஷத்தில் வந்துடுங்க, ரொம்ப ஜாஸ்தி நேரம் பிடிக்காது. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், அது ரெண்டு மூணு நிமிஷம் இல்லாட்டி அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் மேக்ஸிமம், அதுக்குள்ளே வந்துடும். அது சிம்மில் வச்சு வேக வைக்கணும், ஏன்னா நம்ம வந்து பொரியல் பண்ணுறோம் இல்லையா. அது ஃப்ரைக்கு கூட அது அப்ளிகபிள் தாங்க, ஃப்ரை கூட நீங்கள் வந்து செய்யும்போது சிம்மில் வச்சு வரீங்கன்னு வச்சுங்க. எப்போவுமே சிம்மில் வச்சு இந்த மாதிரி இரும்பு வானலில் வச்சிங்கன்னா எந்த ஒரு ஃப்ரைக்கு எந்த ஒரு பொரியலாக இருந்தாலும் டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரேடியாக கீட்டை வச்சோம்னா தீட்டு போய் டேஸ்ட்டு கொடுக்காது. நான் சிம்மில் வச்சுருக்கேன், தாளிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கீட்டு இருந்தது, இப்போ தாளிச்சு முடித்தவொடனே இந்த பீட்ரூட்டை போட்டோடனே சிம்மில் போட்டுருக்கேன்.
இது செய்யும்போதே இப்போ இன்னொரு சின்ன டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தனியாக பொடி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தால் கொஞ்சம் ஃப்ளேவர் கோசம் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் தேவை, இது பொரியல் இல்லையே, அதனால் வந்து கொஞ்சமாக கொடுத்துட்டா போதும், ஜாஸ்தி போட வேண்டியதில்லை. ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் இந்த பொரியல் ரெடி ஆகிடுங்க. இது நீங்கள் ப்ரெட்டுக்குள்ளே கூட வச்சு ப்ரெட்டுக்குள்ளே ஸ்டப் பண்ணி ப்ரெட்டுக்குள்ளே நடுவில் வச்சு கூட நீங்கள் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பொரியல் இது வந்து எல்லா வயசுக்காரங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம், ஏன்னா பொரியல் இல்லையா நம்மளுக்கு. அதனால் வந்து இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் இருக்குது, பூண்டு இருக்குது, எல்லாம் ஜீரகம் இருக்குது, ஆனால் எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது தாங்க. நம்ம இந்தியன் சமையல் சவுத் இந்தியன் ஸ்பெஷல் சமையல் எப்போவுமே உங்களுக்கு வந்து மருத்துவ குணம் உள்ளதாக தான் இருக்கும். கொஞ்சம் வாயில் போட்டு பார்த்தாங்க, கொஞ்சம் வெந்துருக்கு, இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வந்தால் போதும். இதோட சின்ன டிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, இது தேங்காய் துருவல் போடுறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு சும்மா ஒரு பிஞ்சு நெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னு வச்சுங்க, இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுங்க. நெய் ஊற்றி அப்போ வந்து ஃப்ளேவர் கொடுக்குங்க, அதுக்கு ஜாஸ்தி போடணும்னு அவசியம் இல்லை, சும்மா கொஞ்சமாக. எனக்கு தெரிஞ்ச ஒரு சமையக்கார ஹோட்டலில் செஃப்பு சொன்னான், ஒரு 5-star ஹோட்டலில் செஃப் ஒருத்தர் சொன்னார், என்ன சொன்னார்னா, பொதுவாக வந்து நம்ம தாளிக்கு இது பண்ணுறோம் பாருங்க, அப்பளம் மாதிரி பொரிக்கிறோம், ஏதாவது பொரிக்கிறோம் பாருங்கள், அப்போ அது பொரிக்கும்போது அந்த எண்ணெய் திருப்பி நம்ம ரீசைக்ளிங் இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது, அப்படியே தூக்கி எறிகிற மாதிரி இருக்குது அந்த எண்ணெய் உடனே நம்ம யூஸ் பண்ணிவிடும் தூக்கி எறிவோன்னு சொன்னோம்னா, நினைக்கிற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா, அந்த எண்ணெய் பொரிக்கும்போது அதில் ஒரு சும்மா கொஞ்சமாக ஒரு இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி பொரித்தோம்னா அது நெய்யில் பொரித்த மாதிரியே இருக்குமா, அவர் சொன்னது அது. அது நல்ல டிப்புங்க. நீங்கள் வந்து ஏதாவது வத்த அப்பளம் பொறிக்கிறீங்க, இல்லை வத்தல் பொறிக்கிறீங்க, இல்லாட்டி ஏதாவது ஏதாவது எண்ணெயில் பொறிக்கிற ஐட்டம் பூரி பிடிங்க, ஏதாவது ஒரு சுருங்கி வச்சிங்களா, அந்த எண்ணெயில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம செய்யும்போது அது நெய்யில் பொறிச்ச மாதிரியே வாசனையோட நல்லாயிருக்குமா. சும்மா கொஞ்சமாக, இப்போ கூட நான் பாருங்கள் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிருக்கேன், கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இது வெந்து போச்சு, வெந்து போனதுனால இப்போ நம்ம வந்து தேங்காய் போட்டுறோம், தேங்காய் துருவல் போட்டுறோம். தேங்காய் துருவல் தாராளமாக போடலாம், இப்போ தேங்காய் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க எல்லோரும், நான் நல்லா தாராளமாகவே போட்டிருக்கேன். தேங்காய் துருவல் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும், அதுக்கு தான் பொரியல் எப்போவுமே தேங்காய் துருவல் போடாட்டி அது அவ்வளோ டேஸ்ட் வராது. நானே ரெண்டு நாளைக்கு ஒரு தேங்காய் உடச்சிக்கிட்டு தான் இருப்பேன் எங்கள் வீட்டில், அது பழக்கம் எங்களுக்கு. நம்ம சவுத் இண்டியன் எல்லாமே நம்ம தேங்காய் நல்லா சாப்பிடுவோம் இல்லையா, அதை தேங்காய் வந்து எப்போவுமே உடம்புக்கு நல்லது தான். அவ்வளோதாங்க பொரியல் ஆகிப்போச்சு. என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.